எஸ் எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது பாவக்காய் சாம்பார். பாவக்காயை வாங்கி பாவக்காயை விதையோட சாப்பிட்டோம்னு சொன்னா அவ்வளவு நல்லது. ஆனா பாவக்காய் முத்தலா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம விதையோட சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுக்காக பிஞ்சு பாவக்காயா பார்த்து வாங்கணும். அதுலயும் கொடிப்பாவை மிதிப்பாவைன்னு ரெண்டு இருக்கு. அதுல கொடிப்பாவை கசக்கும், மிதிப்பாவை டேஸ்டும் நல்லா இருக்கும், கசக்காது, அது வந்து சத்தும் கூட இருக்கும். பாவக்காய் சாம்பார் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுற அளவுக்கு இந்த பாவக்காய் சாம்பாரை நம்ம எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். எண்ணெய் சட்டியை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம், ஒரு மிளகாயை போட்டுக்கிறோம், கொஞ்சம் வறுபட்டேன்னு அரை ஸ்பூன் காஞ்ச மல்லி அதாவது தனியா போட்டுக்கிறோம், கால் சிட்டிகை வெந்தயம் போட்டுக்கிறோம், காந்தாம பொன் முருவலாக வறுத்துக்கணும். அதை வச்சு இதை எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்கிறோம். இதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் மூடி திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காயிலேயே இதையும் சேர்த்துக்கிறோம். 200 கிராம் பாவக்காய் எடுத்து நீட்டு போக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாம் சின்ன சின்ன சின்னதாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாம் மிதிப்பாவை நல்லா பிஞ்சு பாவக்காய் எல்லாம். இது வந்து நல்லா ரெண்டு ரெண்டு எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிக்கணும். லேசாக வதக்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நீட்டு போக்கில் அரிஞ்சிக்கணும். அதை இந்தமாதிரி நீட்டு போக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்குறதுல பாவக்காய் பாதி பாவக்காய் வெந்துடும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவு புளி ஊற வச்சு ஒரு அரை லிட்டர் புளி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். புளி தண்ணிக்கு இந்த ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு போதுமானது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். 3 ஸ்பூன்லாம் நான் சின்ன சின்ன ஸ்பூனாக தான் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் நான் ரெடி பண்ணது, ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கார்டில் மேலே லிங்கில் தெரியும், அதை பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாவக்காய் நல்லா வதக்கியாச்சு, பாதி வெந்துருச்சு. இதுலையே இதை இப்போ இறக்கிக்கிட்டு இந்த சாம்பாருக்கு கலச்சி வச்சது இதில் புளி தண்ணியை எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறோம். இது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா இந்த மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டது நெடி போகிற அளவு கொதிக்கணும். குழம்பு நல்லா இப்போ கொதிக்குது. இப்போ நான் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் வந்து குழம்பு கரைச்சி வச்சோம்னு சொன்னால் அது பொங்காது. அப்படி நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறது பொங்குச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னு சொன்னால் அது பொங்காது. நல்லெண்ணெய் விட்டுங்க, அது பொங்காது, நல்லா கொதிக்கும். இது மாதிரி நல்லா மிளகாய்த்தூள் நெடி போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயை அதில் போடணும். அதை போட்டு இந்த பாவக்காய் நல்லா வேகணும். சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிளகாய் ஒரு 1/4 மூடி தேங்காய் மூடி வச்சது அதை போட்டுக்கிறோம். பூவை திருவி வச்ச பூவை போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மல்லி கொஞ்சம் போட்டு வறுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மிக்சியில் போட்டு பொடியாக முடிஞ்சால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாலே நல்லா பசையாக அரைப்படும். இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா பாவக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஏற்கனவே குக்கரில் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கோம். அந்த பருப்பு அதில் சேர்த்துக்கிறோம். இந்த கப்பால் 1 கப்பு பருப்பு வேக போட்டு வச்சுருக்கோம். அந்த வேக போட்ட பருப்பு அதில் ஊற்றி வச்சுருப்பேன். தேங்காய் கடலைப்பருப்பு மல்லி எல்லாம் போட்டு தான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதையும் அந்த சாம்பார்லேயே ஊற்றிடணும். வந்து கொஞ்சம் அப்படியே கரைச்சிக்கிறோம். கரையாமல் கெட்டி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு இதை கரைச்சி வச்சுக்கிறோம். இதை சாம்பார் ஊற்றிடும். இந்த பாவக்காய் சாம்பார் வந்து உங்களுக்கு பாவக்காய் சாம்பார்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பாவக்காய் சாம்பார் வந்து பாவக்காய் ஐயா பாவக்காய் சாம்பாரான்னு சில பேர் கசக்கும், சில பேருக்கு கசக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கசப்பே இருக்காது. அவங்க லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க.
கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் திராவி விடணும். தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அடி பிடிக்கும். கொஞ்சம் கிட்ட இருந்து கொஞ்சம் திராவி விடணும். எல்லா சாம்பார் மாதிரியும் வச்சுட்டு அந்தாண்ட போக முடியாது. இது குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இது குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இது வந்து ஒரு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். எண்ணெய் சொல்லியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு வெங்காயக்கரை எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் சாம்பாருக்கு வெங்காயக்கருடன் தான் தாளிக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயக்கரை எடுத்து அதில் போட்டுக்கிறோம். வெங்காயக்கரை தான் காந்தாமல் கடிச்சு வடித்து இதுன்னு சொன்னாக்கா உடனே எடுத்துடலாம். வெங்காயம் இல்லாமல் நல்லா மலர்ந்துருக்கும். அதில் போட்டிருக்கிற வெங்காயம் கடுக்கும் வெடிக்கும். கடிச்சு வெடிக்கும்போது எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாவக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவக்காய் சாம்பாரை எல்லா சாம்பாரும் வைக்கிறாப்புல வைக்காமல் இப்போ வச்சிருக்கிற முறையிலேயே நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது பாவக்காய் சாம்பாராகவே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் சாம்பாரை இதே முறையில் வச்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தினந்தோறும் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.